ஸோ வணக்கம் மக்களே, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எல்லா பேச்சுலர்ஸோட ஒரு ட்ரீம் பிளேஸ் ஆன கோவாக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். நாங்கள் எல்லோரும் கோவாலேருந்து அந்த 3 டேஸ் கோவாவே புரட்டி போட்டுட்டு தான் வந்தோம். அண்ட் அவ்வளோ என்ஜாய் பண்ணதுக்கப்புறமும் எங்களுக்கு பெர் ஹெட் வந்து 8000 ருபீஸ் தான் ஆச்சு. அண்ட் எப்படி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கலாம் அண்ட் அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். கோவாக்கு போகிற வழியில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்றது இந்த வீடியோவில் இருக்க போகுது. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். எங்களுக்கு போகிறதுக்கு பெருசாக செலவே இல்லை. நாங்கள் முன்னாடியே வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம். எங்களுக்கு டோட்டலாக வந்து போயிட்டு வரதுக்கே ட்ரெயின் செலவு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் தான் ஆச்சு பெர் ஹெட்டுக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஈரோட் போனோம். அண்ட் ஈரோட் டு பெங்களூர் அண்ட் பெங்களூர் டு கோவா, இதான் எங்களோட ரூட்டு. கோவாவில் காலடி எடுத்து வச்ச உடனே அங்கே ஒரு விஷயத்தை தலையில் எழுதி ஒட்டிக்கோங்க, எவ்வனே நம்பாத. ஏர்லி மார்னிங் நாங்கள் மேட்கவுன் ஸ்டேஷனில் இறங்கணும். கோவாவில் காலடி பதிச்ச உடனே அங்கே இருக்கிற பூ போட்ட சட்டையை வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் வருவீங்க. அண்ட் இதைத்தான் நீங்கள் பண்ணுவீங்க. நாங்கள் இருக்கிற எல்லா பேத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் ஸ்டேஷனில் 100 ரூபா சட்டையை 500 ரூபாய்க்கு வைப்பாங்க. ஸோ இந்த தப்பு பண்ணிடாதீங்க. நாங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக பாகா பீச் போகிறோம். இங்கேருந்து 50 கிலோமீட்டர்ஸ். இவ்வளோ தெளிவாக பேசுனா நாங்களே ஒரு பாயிண்ட்ல ஏமாற தெரிஞ்சோம். நாங்கள் டோட்டலாக 10 பேர் வந்தோம். அந்த 10 பேரை வந்து அவங்க பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுறதுக்கு 500 ருபீஸ் கேட்டாங்க. அண்ட் 10 பேர்ல 6 பேருக்கு தான் இடம் இருந்துச்சு. மிச்சம் இருக்கிற 4 பேர் அவங்களே கூட்டிட்டு வந்துடுன்னு சொன்னாங்க. பட் அவங்க கூட்டிட்டு வரமாட்டாங்க. ஸோ வேற வழி இல்லாமல் பஸ் ஸ்டாப் போன 6 பேர் மிச்சம் இருக்கிற 4 பேரை வந்து அகைன் வேற ஒரு டாக்ஸி இல்லை இன்னொரு வாட்டி பே பண்ணிட்டு தான் வர சொல்லி ஆகணும்னு அவங்களுக்கு தெரியும். பட் நாங்கள் எஸ்கேப் ஆயிட்டோம். இந்த மாதிரி கேப் இதெல்லாம் யூஸ் பண்றது சிம்பிளா வந்து ஸ்கூட்டி ரெண்ட்டுக்கு எடுத்துருங்க. மேக்சிமம் 500 ருபீஸ் பெர் ஸ்கூட்டி பெர் டே அவங்க சொன்னாங்கன்னு எடுங்க. அதை தாண்டி போச்சுன்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா பீச் சைடு ஸ்கூட்டிஸை 300 ருபீஸ்க்கு குப்பை மணி அடிக்க வச்சிருப்பாங்க. நான் எதுக்காக இப்படி சின்ன சின்ன அமௌண்ட்லாம் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ போஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம ஆக்சுவலாக வந்தது டிசம்பர் டைம். கோவாவே டிசம்பர் டைம் தான் சம்பாதிக்கும். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், இதுதான் நியூ இயர் டைம், கிறிஸ்மஸ் டைம். ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க, நிறைய டூரிஸ்ட் வருவாங்கன்ட்டு. நம்ம பரவாயில்லைங்க, பேசி பேரம் பேசிடலாம். பட் ஃபாரினர்ஸ் டாலர்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு வருவாங்க, அவங்க எங்கிட்டு பேசி பேரம் பேச போகிறாங்கன்ட்டு. இந்த மந்த் மட்டும் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்கன்னா கூட டிசம்பருக்கு மட்டும் ஒரு தனி மெனு கார்டே வச்சுருப்பாங்க. அந்த மெனு கார்டில் மற்ற மந்த்ஸ்லாம் ஒரு டிஷ் வந்து 100 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா டிசம்பர் மாதம் மட்டும் அந்த டிஷ் 400 ரூபாய்க்கு இருக்கும். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இங்கே இருக்கிற சில பேருக்குலாம் இங்கிலீஷ் தமிழ் தெரியும். பட் எப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் மட்டும்தான் தெரியும், ஹிந்தி தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ, அவங்க ஹிந்தியில் மட்டும்தான் பேசுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக ஹிந்தி கற்றுக்கோங்க. இல்லாட்டி ஹிந்தி தெரிஞ்ச யாராச்சும் ஒரு ஆள் கூட கூட்டிகிட்டு போங்க. ஹிந்தி கற்றுக்கோங்கன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணலை, பட் ஏமாந்துடக்கூடாதுன்னா கற்றுக்கோங்க. கோவா சீரியஸாகவே ஒரு செம்ம பிளேஸ். லைஃப்பில் எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு டைமாச்சும் கோவா போயிடும். ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பேஞ்சிமில் இருக்கிற இந்த டெம்பிளை பார்க்குறதுக்காக வந்தோம். எங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பிரிட்ஜில் வந்து 2 வீலர்ஸ் அலவுட் கிடையாது, ஒன்லி 4 வீலர்ஸ் மட்டும்தான். அது எதுக்காக 2 வீலர்ஸ் அலவுட் கிடையாதுன்னா, உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு எனக்கு தெரில, அது செம்ம ஹைட்டில் இருக்குது. அண்ட் அங்கே காற்றெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக வருமாமா. ஸோ 2 வீலர்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்லி 4 வீலர்ஸ் மட்டும்தான் அலவுட். நாங்கள் பாகா பீச் பக்கத்தில் இருக்கிற கோவா ஹாலிடேஸ் அப்படின்ற ஒரு ரெசிடென்சியில் ரூம் போட்டுட்டோம். இங்கே ஒரு ரூம் பெர் டேக்கு வந்து 2000. நாங்கள் மொத்தம் 10 பேர் இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு பெர் ஹெட்டுக்கு 200 தான் செலவாச்சு. இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல ரூம் போட்டோம். லாஸ்ட் டே வந்து ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெசார்ட்ல வந்து நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். அண்டு அந்த வீடியோ கூடிய விரைவில் வரும், பாருங்கள். கோவாவில் பெஸ்ட்டே வாட்டர் கேம்ஸ் தான். பட் பாதி பேர் அதை என்ஜாய் பண்ணாமல் வந்துடுவீங்க. அண்ட் நாங்கள் அதை எப்படி பண்ணோன்றதை பாருங்கள். நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்றாரு. நாங்கள் இருந்த இடத்துல அவங்க வாட்டர் கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்போ எங்கள் ரூம்க்கு வந்தாங்க. ஸ்கூபா டைவிங், எஸ் ஓகே. பிக்சர் அண்ட் வீடியோ யூ வில் டேக், யூ வில் டேக் ஹிந்தி. ஓகே, ஹிந்தி மாலு ப்ரோ ப்ரோ ப்ரோ. பிக்சர் அண்ட் வீடியோ वो बना के देंगे आपको, वीडियो उसका, आप जितने अंदर तक पानी में रहोगे उसका वीडियो बना के आपको देंगे. ब्रो दैट लेवल इन द इफ नॉट नो ब्रो. फाइव राइट्स
5 rides, okay. Pick up and drop. Drop. Breakfast and lunch. Breakfast, lunch. Breakfast lunch இருக்கா பிக்கப் ட்ராப் அப்படிங்கறே பாத்துக்கோங்களா எல்லாரும் கூட்டி போயிட்டு வந்துறாங்களா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் வீடியோ எடுத்து குடுக்குறாங்களா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஜெட் ஸ்கை தட் பைக் வி வில் டிரைவ் ஓகே திஸ் ஒன் பாரா கிளைடிங் பாரா ஓகே பம்பர் ரைட் பம்பர் ரைட் ஓகே பனானா ரைட் மீன்ஸ் வாட் ப்ரோ பனானா மாதிரி வெரி டேஞ்சரஸ் ஸ்பீட் ஸ்பீட் போட் ஓகே 5 ரைட் சாம்பிளுக்கு வீடியோ எல்லாம் காட்டுனாரு இந்த வண்டி நாளைக்கு நம்ம ஓட்ட போறோம் This boy no bro, this boy is me. Okay? அவர் ஒன்றும் புரியல நான் என்ன ஓகே ஓகேன்னு மட்டும் சொல்றாப்ல யூஸே டேய் அதை சொல்ல சொல்றா வாட்டர் கேம்ஸ் ஃபைனலாக நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் வாட்டர் கேம்ஸ் எப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டே கூட்டு போகிறதுக்கு முத நாளே நம்ம வந்து புக் பண்ணியிருக்கணும் எங்களுக்கு பெரு ஹெட்டுக்கு வந்து 2200 வந்து சார்ஜ் பண்ணாங்க பட் அதுக்கும் கம்மியாகவும் நிறைய இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய இடத்துல இந்த வாட்டர் கேம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோர் இருக்கும் அங்கே போய் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் காலையில் 7 மணிக்கே எங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அண்டு சாயந்தரம் 4 மணி வரை வாட்டர் கேம்ஸ் நடக்குமாம் காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரை நடுவில் 6 வாட்டர் கேம்ஸ் நம்மளுக்கு இருக்குது லைக் பேராகிளைடிங் ஸ்கூபா டைவிங் அந்த மாதிரி நிறையா லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய வாட்டர் கேம்ஸ் வந்து இருக்குது நான் வாட்டர் கேம்ஸ் நாங்கள் என்ஜாய் பண்ண அந்த டே மட்டுமே தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கோவா சீரீஸ் இருக்க போது இங்கெல்லாம் சும்மா பெட்டு மாதிரி இருக்கிறதுல சரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியாக போய் படுத்துடலாம்னு நினச்சி மட்டும் படுத்துடாதீங்க படுத்ததுக்கு 100 ரூபா வாங்கிடுவானுங்க கடலை பார்த்த உடனே நாங்கள் சாப்பிட்லன்றதே மறந்துட்டு நாங்கள் வாட்டுக்கு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பசி தாங்கலை ஸோ சாப்பிட்டு வந்து மறுபடியும் குளிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம் அஸ் ஐ எக்ஸ்பெக்டட் ஃபுட் ஸ்ட்ரீட் போனால் மட்டும் ஃபஸ்ட்டு இருக்கிற கடைக்கு கண்டிப்பாக போயிடாதீங்க பீச்சில் நீங்கள் விளாண்டு வந்ததுக்கப்புறம் டயர்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற கடைக்கு தான் போவீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு 2 கடை தள்ளி 50 ரூபாய்க்கு வைக்கிறத இங்கே 150 ரூபாய்க்கு போகணும் எனக்கு சமையல் பற்றி பெருசாக தெரியாது பட் மேகி ஒரு பேக் 10 ரூபான்னு மட்டும் தெரியும் ஆனால் அந்த மேகியவே இங்கே 70 ரூபாய்க்கு விற்றாங்க வேறு என்ன பண்ணுறது சாப்பிட்டு தான் ஆகணும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு டிசம்பரில் குறைஞ்சது 200 ரூபா ஆகும் மற்ற எல்லா விஷயத்துலேயும் காசு சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஐடியா சொல்லித்தரேன் பட் இந்த சாப்பாடு விஷயத்தில் காசு சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியா தெரில பெட்டர் சேவ் பண்ணணும்னா சாப்பிடாம இருங்க எங்கள் கேங்கிலேயே ஒருத்தனுக்கு தான் ஓரளவு ஹிந்தி தெரியும் அதனால தான் ஓரளவு ஏமாறாமல் தப்பிச்சோம்